இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோ காலைல மெரினா பீச்சில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போனால் செம்ம கூட்டம். மெரினா பீச்சில் இருக்கிற கூட்டம் மாதிரி அங்கே செம்ம கூட்டம். ஆனால் ஓடுறது ஒரே ஒரு ட்ரெயின் தான். அதனால் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். சரி பார்த்தீங்கன்னா போ கிளம்பியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு பிளான் போட்டிருந்தேன், பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோவிலே ஈவினிங் டைம் பெசன்ட் நகர் பீச் போயிருந்தேன். அப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோக்ஸ் வேர்ல்டுங்கிறது அந்த ஜெயிண்ட் வீட்டில் இருக்கிறதா காமிச்சிருந்தேன். சரி இந்த தடவை அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். உள்ளுக்கு என்ட்ரி ஃபீலாம் இதுக்கு கிடையாதுங்க, ஃப்ரீ தான். இது ரொம்ப நாளாகவே இங்கே இருக்குது. பட் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் என்ட்ரன்ஸில் இருக்கிறத கொஞ்சம் கப்பல் மாதிரிலாம் மாற்றி வச்சுருக்காங்க. உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமுன்னு பார்க்கும்போது அந்த ஹாண்டட் ஹவுஸு, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இது இருக்கும். அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிண்ட் வீல் இருக்கும், அந்த கொலம்பஸ் அந்த பெரிய கப்பல், கப்பன் சாசரு, அதுக்கப்புறம் அந்த டிராகன் ட்ரெயின், அப்புறம் சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்குன்னு சொல்கிற ரெண்டு மூணு இடம். சின்ன இடமாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இங்கே எப்பவுமே என்ட்ரி ஃபீ வந்து கிடையாது, அதனால் நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலுமே வரலாம். ஒரு சாட்டர்டே சண்டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணுற இடமா இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த பிளேஸுக்கு வந்து உள்ளுக்கு போயிருந்தேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த கேம்ஸும் எதுலேயோ ப்ளே பண்ணது கிடையாது. சரி இது தடவை என்னோடய பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தேன், அதனால் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவளை வந்து பெரிய லெவலில் எதுக்கும் கூட்டு போனது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஜெயின் வீட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிண்ட் வீல்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 70 ரூபா. ஓகே, எல்லா பொருட்காட்சியிலையும் அவ்வளோ 70 ரூபா தான் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ப்ரைஸ் தான். என்ன ஜெயிண்ட் வீல்டு தான், செலோ டைப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒரு இதுக்கு 3 பேர் உட்காரலாம், இல்லைனா 2 பேர் உட்காராப்பில். ஸோ உங்களுக்கு டாப்பில் போய் பார்க்கும்போது டோட்டலாக அந்த பெசன்ட் நகரோட ஃபுல் வியூவுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இது ஒரு டைமாவது ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பெசன்ட் நகர் போனீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற கேம்ஸ் விளையாடுறீங்களோ இல்லையோ ஜெயின் வீல் கண்டிப்பாக போங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் பயம்தான், என் பாப்பாவை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜெயின் வீலில் கூப்பிட்டு போனேன். பட் அது ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் பயந்தோமே தவிர அவள் அந்த அளவுக்கு பயப்பில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான சின்ன நிறையா இருக்கும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரி. இன்னொரு ரைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோப்ளைன் ரைடு வந்து 50 ரூபீஸ் நினைக்கிறேன். பாப்பா மட்டும் தனியாக இது பண்ணால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குன்னா அந்த கொலம்பஸ் அந்த கப்பல் இது. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உள்ளுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் வந்து. வாட்டர் கேம் இந்த மாதிரி, ஆனால் இது கொஞ்சம் ஒரு 4 வயசு அதுக்கப்புறம் உள்ளவங்க விளையாடுறாப்புல, ரொம்ப சின்ன குழந்தைகள்லாம் விளையாட முடியாது. உங்களுக்கு ரொம்ப பொருட்காட்சியில் ரொம்ப இதெல்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியாக மினிமலாக இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அதே இடத்துல அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க, இது எப்போவுமே அந்த இடத்துல தான் இருக்கும். பிசா பெசன்ட் நகரில் தான் இருக்கும். அதாவது பெசன்ட் நகர் அது ஒரு மாதா கோயில் உண்டு எண்டில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடம் வரும். உங்களுக்கு பார்க்கிங்லேருந்து நல்ல ஸ்பேசியஸான ஒரு இது தான். ஸோ ரெகுலராக பீச்சுக்கு வரவங்க கண்டிப்பாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அதை முடிச்சுட்டு பீச்சுக்கு வந்தேன். செம சண்டேங்கிறதுனால செம கூட்டம். ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து 2 கான் சாப்பிட்டாங்க, 120 ரூபான்ட்டாங்க 2 கான். ப்ரைஸ் கேட்காம நான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெசன்ட் வாங்கினா ப்ரைஸ் கேட்டுருங்க. ப்ரைஸ் கேட்காம ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். என்னோடய லாஸ்ட் வீடியோலேயே வந்து அந்த மட் காஃபின்னு ஒரு கடையை காமிச்சிருப்பேன். சரி இந்த தடவை எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ்லிங் ப்ரௌனி இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ட்ரை பண்ணேன். சாக்லேட் சீஸ்லிங் ப்ரௌனி 130 சொல்லி போட்டிருந்தாங்க, அப்புறம் நான் 150 அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு 150 கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம், 150 ஒரு ஒர்த்தாக தான் இருக்கும். 2 பேர் 3 பேர் வந்தீங்கன்னா தாராளமாக 150 இது சாப்பிட்லாம். தெரியும் சீஸ்லிங் ப்ரௌனிங்னா ஒன்றும் இல்லை, அந்த ஹாட் பாட்டில் உங்களுக்கு வந்து சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனி ஒரு ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்பாங்க. ஐஸ்கிரீம் நிறைய குவான்டிட்டியாகவே கொடுப்பாங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் நவுண்டு விழுந்துருச்சு, இல்லைனா கொஞ்சம் ஷேப் நல்லாவே இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த கடையில் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போவும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பெசன்ட் நகர் பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஹாட் சாக்லேட் ஒன்று ட்ரை பண்ணேன், 60 ரூபீஸுக்கு சின்ன ரெகுலர் சைஸ்ன்னு சொல்லிட்டு, அதுவும் நல்லா டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அண்ணா நகரில் இருக்கிற கேக்ஸு, அதோட புஷ்காட்டு கிடையாது பட் அவங்க ரோட் சைடில் ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க மெயின் ரோட்டில்.
அது ரெண்டு மூணு கடை உண்டு. ஸோ அது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் பெசன்ட் நகரில் ட்ரை பண்ணலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்காட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஎஃப்சிலாம் இருக்கும் அதோட ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு தனியாகவே ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த பீத்தா பாக் அப்படின்னு சொல்லுது, பீத்தா பிரெட்டுக்குள்ளே அந்த ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. இது யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்ப ஃபேமஸு. இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது 150 எவ்வளோ சொன்னாங்க, பட் அதில் நான் பார்க்கும்போது 200 எவ்வளோ சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது, அதனால் சாப்பிடல. இந்த ஸ்மோக்கி கம்பெனி இதுவும் இப்போ ரீசெண்டாக நல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.